ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக வரக்கத்தமல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு இதெல்லாம் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அதை நம்ம தனியாக பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் சின்ன வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் நம்ம கடாயில் விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு ஆயில் போட்டு நல்லா நம்ம வணக்கிக்கணும். நம்மளுக்கு வணக்கிறப்பே கொஞ்சம் கருகப்பில் நிறையா சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு குழம்புல தனியாக கருவேப்பிலை போட்டால் நம்ம எடுத்து வச்சுருவோம், பட் இப்படி நம்ம மசாலோட சேர்த்தி அரைக்கிறப்ப நம்மளுக்கு அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக உடம்புக்குள்ளே போகிறப்ப நம்மளுக்கு ஹேருக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம தனியாக எடுத்து ஒதுக்கி வைக்க முடியாது. நம்ம மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, நிறையா ரெசிபீஸில் இந்த மாதிரி நம்ம வணக்கி அரைக்கிறப்ப நம்ம கருவேப்பிலையும் நிறையா சேர்த்திக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஒரு ஐடியாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லா வணக்கிட்டுருக்கிறப்ப ரெண்டு தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ரெண்டு தக்காளி உள்ளே ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு சைட் பை சைடாக தேங்காய் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். நமக்கு தேங்காய் அரைக்கிறப்பே நம்ம வணங்கினதெல்லாம் வணங்கிருச்சுன்னா அதையும் உள்ளே ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்கணும். அரைக்கிறப்ப கொஞ்சமாக பச்சை வெங்காயமும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்த பொடியும் உள்ளே ஆட் பண்ணி நம்ம எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடேறணும், வெந்தயம், கடுகு இதெல்லாம் போட்டுக்கணும். நம்மளுக்கு வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலை போட்டுக்கணும். நம்ம எந்த குழம்புக்காக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. எதுவுமே ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு குழம்பு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஆட் பண்ணோடனே நல்லா வாசமாக இருக்கும். மீன் குழம்பு ரொம்பவே சிம்பிளான ஒன்று தாங்க, நம்மளுக்கு பார்க்க தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு புளி தண்ணி எவ்வளோ தேவையோ அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஆட் பண்ணதுக்களவுக்கு தேவையான அளவு லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு கிரேவி மாதிரி வேணுமா அல்லது ரொம்ப குழம்பு மாதிரி வேணுமான்னு பார்த்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு மீன் மசாலா பொடி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும், அதுவும் நம்ம காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாயில் கொஞ்சம் போட்டிருப்போம், மல்லி வரமிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் நம்ம அந்த மீன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு லைட்டாக தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு குழம்பு நல்லா அந்த பச்சை வாசமெலாம் போன உடனே மீன் உள்ளே ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.